நமச்சிவாய 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 அன்பே சிவம் அன்பே சிவம் அன்புமயம் சிவலோகம் அன்பே சிவம் சிவார்ப்பணம் 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 சர்வம் சிவார்ப்பணம் சர்வம் சிவமயம் சர்வம் சிவமயம் சர்வம் சிவமயம் சர்வம் சிவமயம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் ஆழ்க தீயதெல்லாம் ஆழ்க தீயதெல்லாம் சூழ்க அரண்ணாமமே சூழ்க அரண்ணாமமே விளங்குக சைவ நீதி விளங்குக சைவ நீதி அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா 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 அருணாச்சலம் 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 ஸ்மரணாத் முக்தி அருணாச்சலம் ஸ்மரணாத் முக்தி அருணாச்சலம் உண்ணாமுலை உமையாளுடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவாவண்ணம் அருமே என எல்லாம் வல்ல அண்ணாமலை பெருமானுடைய பேரருளும் பெரும் கருணையும் சைவ சமய ஆச்சாரிய பெருமக்களாக ஞான பரம்பரையாக தென்முகக் கடவுளாம் தட்சிணாமூர்த்தி பெருமான் தொடங்கி சமய சந்தான அருபான்மும்மை நாயன்மார்கள் என வாழையடி வாழை என தொடர்கின்ற ஞான குரு பரம்பரையினுடைய அத்தனை குருமார்களுடைய பொன்னான மலரடி தாமரைகளை வணங்கியும் தீக்கை குருநாதராக இருந்து தில்லையின் நின்று அருள்வாளிக்கின்ற
திருக்கயிலாய பரம்பரை சிதம்பரம் மௌன திருமடம் ஸ்ரீல ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பொன்னான மலரடி தாமரைகளை போற்றியும் இன்றைய விழாவுக்கு மேலும் மகுடம் சேர்க்கின்ற வகையிலே சிறப்புடன் வீற்றிருந்து நமக்கு அருள் நோக்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அருட்குருநாதர் சிவத்திரு ஒளியர் செய்யா அவர்களுடைய மலரடி தாமரைகளை போற்றியும் அற்புதமான திருநெறிய திருமுறை திருக்கூட்டம் எனும் திருநாமத்தோடு தொடர்ந்து செய்து வருகின்ற தங்கள் சேவையை ஒரு புதிய பரிமாணத்திலே கொண்டு வந்திருக்கின்ற அன்பர் திருக்கூட்டத்தை சார்ந்த அத்தனை பேரையும் இந்த நல்ல வேளையிலே வாழ்த்தியும் வணங்கியும் பாவை விழா என்கின்ற இனிய தலைப்போடு இந்த விழாவானது துவங்கப்பெறுகிறது. இந்த விழாவிலே நம்மிடத்திலே இன்றைக்கு ஸ்தூலமாக இல்லாமல் இருந்தாலும் சூட்சுமமாக நினைப்பினாலே நம்மோடு இசைந்திருக்கின்ற ஞானாசிரியர் பவானி சிவ தியாகராசன் ஐயா அவர்களுடைய பொன்னான மலரடி தாமரைகளை திசை நோக்கி வணங்கியும் முன்னும் பின்னுமாக அமைய பெற்றிருக்கின்ற இருபெரும் சொற்பொழுகளுக்கு இடையிலே இந்த திருமுறை இசை நிகழ்வானது அமைய பெற்றிருக்கிறது. நம்முடைய நிகழ்விற்கு பின் தொடர்ந்து முன்னடியார் தாழ் பணிவோம் என்கின்ற உயர்ந்த வாசகத்தை கொண்டு சொற்பொழிவு ஆற்ற இருக்கின்ற போற்றுதலுக்குரிய சிவ பழ பிரபாகர் ஐயா அவர்களுடைய திருவடிகளை வணங்கியும் அன்பர் திருக்கூட்டத்தை சார்ந்த அனைவரையும் வணங்கியும் வாழ்த்தியும் இனிதான இந்த பிரார்த்தனையை கூட்டு வழிபாட்டை நாம் இசைந்து துவங்குகிறோம். இது ஒரு அற்புதமான தெய்வீகமான மாலை பொழுது நமக்கு அமைய பெற்றிருக்கிறது. எப்பொழுது திருமுறை பாடினாலும் அது சிறப்புதான். ஆனால் இன்றைய சிறப்பு என்று எடுத்துக்கொண்டால் இன்றைய சூழல்தான் இந்த சிறப்பை நமக்கு உணர்த்துகிறது. அடுத்து என்ன நடக்க இருக்கிறது என்பதை அறியாமல் எல்லோருக்குமே ஒரு இனம் புரியாத கேள்வி இருக்கின்ற நிலையில் பெருமான் இன்றைய மாலை பொழுது தன் திருவடி கீழ் நம்மை எல்லாம் அமர்த்த வேண்டும் என்று பாலாண்டீஸ்வரர் அழைத்திருக்கிறார். அதனால் நாம் ஒரு குடும்பமாக இருக்கிறோம் என்று சொன்னாலே நாம் எதற்கும் முதலில் அச்சப்பட தேவையில்லை என்பது உறுதியாகிறது. பெருமானுடைய திருவடி கீழ் நின்று இன்றைக்கு நாம் வழிபாடு செய்யக்கூடிய பேறு பெற்றதனாலே நிச்சயம் நமக்கு மட்டுமல்லாது நாம் இன்றைக்கு செய்கின்ற இந்த பிரார்த்தனையின் பலனாக அத்தனை உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும். குறைவில்லாது உயிர்கள் வாழ்வதற்குத்தான் சைவம் வழி சொல்லுகிறது. அதைத்தான் நாம் இன்றைக்கு முதற்கண் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது உண்மையிலேயே எல்லா விழாக்களை காட்டிலும் இன்றைய விழா வந்து சற்று சிறப்புடையதாகத்தான் அடியேன் கருதுகிறேன். போதோடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்று சொல்லுவார்கள். அதுபோல நம்முடைய அருட்குருநாதர் ஐயா அவர்கள் எட்டின் சிறப்பை மிக அழகாக நமக்கு எடுத்து சொன்னார்கள். அந்த அடியை ஒற்றி நாம் சிந்திக்கும் பொழுது இன்றைக்கு அமைந்திருக்கின்ற இந்த பாவை விழா என்கின்ற தலைப்பு கூட எட்டாம் திருமுறையான திருவாசகம்தான் நமக்கு கொடுத்திருக்கிறது. அதுவும் எட்டாம் தேதியான இந்த நாளில்தான் இந்த விழா நடைபெறுகிறது என்றால் முழுக்க முழுக்க எட்டாததையெல்லாம் நமக்கு எட்டும் வண்ணம் செய்வதற்கு இறைவன் சித்தமாக இருக்கிறார். நாம் சரியாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் பாத்திரத்தை ஒழுங்காக பிடித்து கொண்டால் போதும் திருவருள் அமிர்தம் தானாக பொழிய தயாராக இருக்கிறது என்பதை இந்த நல்ல வேளையிலே சொல்லி பிரார்த்தனையோடு துவங்குகிறோம். திருச்சிற்றம்பலம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இல்தில் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகள் தனை ஞான கொழுந்தினை புல்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனேந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே தனதடி வழிபடும் அவர் இடரு பிடியதல் ஒரு ஊமை குளமிகு கரியது வழிபொடு தனதடி
வழிபடும் ஆவரிடல் கடிகணபதி வர அருளினல் மீகு கொடை கடிகணபதி வர அருளினல் மீகு கொடை படிவினர் பயில் பலி பல முறை ஈரையே படிவினர் பயில் பலி பல முறை வழிபடும் அவர் இடம் பிடியதன் உருவமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர் கணிகண பதிவர அருளினல் மிகு கொடை படிவினர் பயில் பலி பல முறையிறையே கணிகண பதிவர அருளினல் மிகு கொடை படிவினர் பயில் பலி பல முறையிறையே கணிகண பதிவர கணபதி வர அருளினல் மீது கோடை வடிவினர் பயில் பலிபலம் உரையிறையே பொருளே போற்றி மூலகணநாதனே போற்றி போற்றி அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுது அறிவீர் உய்வினை நாடாதிருப்பது உல் தமக்கு ஊனமல்றே கைவினை செய்து எம்பிரால் கடலடி போற்றுதும் நாமடியோ செய்வினை வந்து எமை தீண்டப்பெறா திருநீலகண்டம் செய்வினை வந்து எமை தீண்டப்பெறா திரு நீல கண்டம் நீலகண்டம் திரு நீலகண்டம் 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 ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உச்சிவேல் முருகனுக்கு அரோகரா சைவத்தில் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சாறு சிவமாம் தெய்வத்தில் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் தேவாரமும் திருவாசகமும் உய் வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம்முயிர் துணையே அந்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே ஊழியர்கோல் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி
மாற்றம்பலம் நமச்சிவாய. வழிபாட்டின் துவக்கமாக திருஞான சம்பந்த பெருமான் தில்லை தலத்திலே அருளை செய்ததான திருப்பதிகமாம், கற்றாங்கு எரியும்பி கலியை வாராமே என்று. கலி என்றால் துன்பம், நோய், இப்படி பல பொருள் உண்டு. இது கலியுகம் என்று சொல்லுவார்கள். இந்த கலி புருஷன் என்பவன் இந்த யுகத்தை ஆண்டு உயிர்களுக்கு பக்குவத்தை தருகிறார். அந்த கலி வாராமல் காப்பது எதுவென்று சொன்னால், கற்று ஆங்கு எரியோம்பிக் கொண்டிருக்கிறார்களே அந்த தில்லைவாழ் அந்தணர்களின் வழிபாடு என்று நமக்கு உணர்த்துகிறார்கள். இந்த செல்வன் கடல் ஏத்தும் செல்வம்தான் செல்வம் என்றும், இறைவன் கடல் ஏத்தும் இன்பம்தான் இன்பம் என்றும் ஆரொருவர் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த கலி வாராது என்று திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு உறுதியுடன் சொன்னதை நாமும் சிரமேற்கொண்டு எந்த தொற்றிலிருந்தும் காப்பாற்ற வல்லதான தில்லை கூத்த பெருமானுடைய திருவடியை பற்றி கொள்வோமாக. திருச்சிற்றம்பலம். கற்றாங்கிரியோம்பி கலியை வாராமே சிற்றார் வாழ்தில்லை பரப்பை படுத்தெங்கும் பசுவே தெரியோம்பும் சிறப்பர் வாழ்தில்லை சிற்றம் வரமேய பிறப்பில் பெருமானை பில்தாழ் சடையானை மரபீலார் கண்டீர் மையல் மையார் உள் கண்ணார் பாட நெடுவீதி கையால் பந்தோச்சும் கழிசூழ்த்தில்லையுள் பொய்யாமலை பாடல் புரிந்தான் உலகேத்த செய்யார் உரை கோயில் சிற்றம்பலம் தானே நிறைவள் கொடி மாட திரை தாக்கும் பேரம்பலந்தில்லை தில்லை சிறை வள்ளரையோவா சிற்றம்பலமேய இறைவள் கடலேத்தும் இன்பம் இன்பமே செல்வ நெடுமாடம் சென்று சேடோங்கி செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்ற வாழ்தில்லை சிற்றம்பலமேய செல்வன் கடலே தும் செல்வம் செல்வமே பருமான் தளிர்மேனி மாதோர் பாகமாம் திருமாந்தில்லையுள் சிற்றம்பலமேய கருமான் உரியாடை கரை சீர் கண்டத்தின் எம்பெருமான் கடலல்லா பேணார் உள்ளமே அலையார் புனல் சூடி ஆகத்து ஒரு பாகம் மலையான் மகளோடு மகிழ்ந்தான் உலகேத சிலையால் எயில் எய்தான் சிற்றம்பலம் தன்னை தலையால் வணங்குவார் தலையானார்களே ஊர்வாளர கல்தல் வலியை குறைவித்து சீராலே மல்கு சிற்றம்பலமேய நீரார் சடையானை நித்தல் ஏத்துவார் தீரானோ எல்லாம் தீர்தல் திண்ணமே கோணா கணையானும் தாமரையானும் காணா கடலேத்த கடலாய் ஓங்கினார் சேனார் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் ஏத்த மானானோ எல்லாம் வாழா மாயுமே
நாமம் கொண்டாடும் முட்டை கட்டுரை மொழிவ கேளாதே சிட்டர் வாழ்வில்லை சிற்றம்பலமேய நட்ட பெருமானை நாளும் தொழுடோமே ஞால துயர்காழி ஞான சம்பந்தல் சீலத்தார் கொள்கை சிற்றம்பலமேய சூலப்படையானை சொன்ன தமிழ் மாலை கோலத்தார் பாட வல்லார் நல்லாரே வல்லார் நல்லாரே பாட வல்லார் நல்லாரே அருள் தரும் மன்னை சிவகாம சுந்தரி உடனாய தன் ஆனந்தமான நடராஜ பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றனுக்கு ஆரமுது ஆனாய் போற்றி பிரால் திரு ஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி அருளாளர்கள் வாழ்விலும் துன்பம் ஏற்படாமல் இல்லை. அவர்கள் கண்ட துன்பம் போல நாம் ஒரு 10% 5% கூட பார்க்கல. அப்படி வயதில் முதிர்ந்தவரும் அனுபவத்தில் நிறைந்தவரும் தொண்டில் பழுத்தவருமான நம்முடைய திருநாவுக்கரசனாயனார் சந்தித்திராத இன்னல்கள் எதுவுமே கிடையாது. அத்தனையும் நமச்சிவாய என்கின்ற 5 மந்திரத்தை சொல்லித்தான் கடந்து கடந்து அவர்கள் வந்து வாழ்ந்து நமக்கு நெறியை காட்டியிருக்கிறார்கள். அப்படி என்ன துன்பம் ஏற்பட்டாலும் கல்லோடு சேர்த்து கடலிலே விட்டாலும் பால் சோற்றிலே நஞ்சினை கலந்து ஊட்டினாலும் மத யானையை கொண்டு வந்து மிதிக்கச் செய்தாலும் நல்ல நாமம் நமச்சிவாய ஒன்று போதும் என்று வாழ்ந்து காட்டினார்கள். அப்படி ஒரு முறை அவரை சுண்ணாம்பு கால்வாயிலே அடைத்து வைத்து 7 அதிலே பூட்டி வைத்து 7வது திறந்து பார்க்கும் பொழுது அவர்கள் எண்ணியிருந்த எண்ணமெல்லாம் மாறி முன்பிருந்தவற்றை காட்டிலும் பொலிவு பெற்ற மேனைவராய் தவ வலிவத்தோடு தவ வலிமையோடு வெளியே வந்து காட்சி தந்தார். கூடியிருந்த அடியவர்களெல்லாம் கேட்டார்கள், என்ன மாயம் இது, என்ன நடந்தது என்று. அந்த மாயம் வேறு ஒன்றும் இல்லை, எங்கு இருந்தாலும் பெருமானுடைய திருவடி கீழ்தான் இருக்கிறோம் என்கின்ற அந்த ஒற்றை நினைப்பு போதும் நம்மை காப்பாற்றும் என்று அருளி செய்தார்கள். அந்த திருவடியின் நினைப்பையும் நமச்சிவாய நாமத்தையும் பற்றி கொள்வதற்கு இதுதான் தருணம் என்று அப்பர் பெருமான் திருவடியை தொழுது பிரார்த்திப்போமாக. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தின்றலும் வீங்கிழவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் இந்தை இணையடி நிழலே ஈசன் எந்தை இணையடி நீழலே நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானறிவிச்சையும் 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 நமச்சிவாயவே நானவில் ரேத்துமே நமச்சிவாயவே ஞானவில் ரேத்துமே நமச்சிவாயவே நல்நெறி காட்டுமே நமச்சிவாயவே நல்நெறி காட்டுமே ஹர ஹர சிவ சிவ நமச்சிவாய சிவ சிவ ஹர ஹர நமச்சிவாய ஹர ஹர சிவ சிவ நமச்சிவாய சிவ சிவ ஹர ஹர நமச்சிவாய ஹர ஹர சிவ சிவ நமச்சிவாய சிவ சிவ ஹர ஹர நமச்சிவாய ஹர ஹர சிவ சிவ நமச்சிவாய சிவ சிவ ஹர ஹர நமச்சிவாய ஹர ஹர சிவ சிவ நமச்சிவாய சிவ சிவ ஹர ஹர நமச்சிவாய ஹர ஹர சிவ சிவ நமச்சிவாய சிவ சிவ ஹர ஹர நமச்சிவாய
அற்புதமான வழிபாட்டை அன்பர்கள் ஏற்பாடு செய்ததற்கு ஒரே காரணமே எல்லோரும் இறை நாமத்தை சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனைக்காகத்தான். அதனால அடியேன் சொல்லுகிறேன், இவங்க மைக்கில் சொல்ல மாட்டாங்க, நீங்க சொல்லணும் கேட்கணும். ஹர ஹர சிவ சிவ நமச்சிவாய, சிவ சிவ ஹர ஹர நமச்சிவாய. ஹர ஹர சிவ சிவ நமச்சிவாய, சிவ சிவ ஹர ஹர நமச்சிவாய. நமச்சிவாய நமச்சிவாய, நாதல் நாமம் நமச்சிவாய. நமச்சிவாய நமச்சிவாய, நல்லெறி காட்டும் நமச்சிவாய. நமச்சிவாய நமச்சிவாய, நமச்சிவாய நமச்சிவாய, நமச்சிவாய நமச்சிவாய, நமச்சிவாய நமச்சிவாய, நமச்சிவாய நமச்சிவாய, நன்னெறி காட்டும் நமச்சிவாய. நமச்சிவாய நமச்சிவாய, நன்னெறி காட்டும் நமச்சிவாய. இம்பிரால் திரு நாவுக்கரசனாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. உன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மில்லாறு செஞ்சடை மேல் மிளிரு குன்றை அணிந்தவனே, மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே, என்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. கீழார் கோவணமும் திருநீருமை ஊசி உள்தல் தாழே வந்தடைந்தே தலைவாயனை ஏன்று கொள்ளி வாழார் கண்ணி பங்கா மழபாடியுள் மாணிக்கமே. கேளானில் நயல்லால் இனி யாரை நினைக்கேனே, அன்னே நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. ஐயா நின்னையல்ல இனி யாரை நினைக்கேனே. எம்பிரான் தம்பிரான் தோழர் சுந்தரமூர்த்தி சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. ஐயா அவர்கள் சிவபுராணத்தினுடைய சிறப்பையும் இந்த ஆறு மணியினுடைய புண்ணிய காலத்தின் சிறப்பையும் எடுத்து சொன்னார்கள். இதுதான் இன்றைய நாள் பாவை நோன்பு என்கின்றதை விட இங்கு கூடியிருக்கின்ற அன்பர்களுக்கு இன்றைக்கு ஆறு மணி ஆனால் சிவபுராணத்தை ஓத வேண்டும் என்கின்ற நோன்பாகவே எடுத்துக்கொள்ள வேண்டிய சமயம். இங்கு என்று நான் குறிப்பிடுவது நேரடியாக இங்கே அமைந்திருக்கின்ற அன்பர்கள் மட்டுமல்ல, நேரலையாக நம்மோடு அமைந்திருக்கின்ற உலகமெங்கும் இருக்கின்ற அன்பர்கள். காரணம், இதே பக்தி தொலைக்காட்சியின் வாயிலாகத்தான் நாம் இந்த விண்ணப்பத்தை சிவலோகத்திலே முன்மொழிந்தோம். 59 லட்சம் இதயங்களை சென்று தொட்டிருக்கிறது சிவபுராணத்தை மாலை 6 மணிக்கு ஓதுதல் என்கின்ற சங்கல்பமானது. அதை மீண்டும் இந்நாளிலே அருள்குருநாதனுடைய அருளாசியோடு அவர்கள் சொன்னதுதான் மெய். காரணம், ஐயா அவருடைய தகப்பனார் அவர்கள் எங்கும் நீக்கமரம் நிறைந்திருந்தாலும் அடியேனுடைய இல்லத்திலே நடராஜ பெருமானுடைய வடிவத்திலே வழிபடக்கூடிய தெய்வமாக என்றைக்கும் இருக்கிறார். காரணம், அவர்கள் அன்றைய நாளினுடைய உருக்கமான செய்தியை பதிவு செய்தார்கள். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. அந்த வழிபாட்டிற்கு, திருவடி பேறு வழிபாட்டிற்கு கலந்து கொள்வதற்காக
நம்முடைய கொங்கு மண்டலம் கோவையை சார்ந்த அண்டமானர் அருட்துறை என்கின்ற ஆலயத்தை வழிபாடு செய்யக்கூடிய அன்பர் பெருமக்கள் சென்னைக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் அங்கு சென்று தகப்பனாருடைய ஐயாவுடைய தகப்பனாருடைய தீக்கை மாணவர்கள் என்கின்ற முறையிலே வணங்கி மீண்டும் நம்முடைய இல்லத்திற்கு எழுந்தருளி இங்கே குளித்து வழிபாடு செய்ய முற்படும் பொழுது நம்மிடத்திலே இருந்த கூத்தபிரானுடைய திருமேனியை கண்டு இவருக்கு திருநாமம் சூட்டியிருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். இவரையும் நடராஜா என்று அழைக்கிறோம், சூட்டவில்லை என்று சொன்ன உடனே ஐயா அவர்களுடைய அருட்குருநாதரும் தகப்பனாருமான ஐயா ஆடலரச ஐயா அவர்களுடைய திருநாமத்தை இந்த திருமேனிக்கு நாங்கள் சூட்டி மெழுகிறோம் என்று சொன்னார்கள். இன்றைய வரைக்கும் நம்முடைய வழிபடக்கூடிய தெய்வமாக அவர்கள் இருந்து வழி நடத்துகிறார்கள் என்கின்ற காரணமோ தான் நாமும் இதே சிவபுராணத்தை தொடர் சங்கிலியாக தொடர்ந்து எடுத்து செல்லக்கூடிய பேறு பெற்றிருக்கிறோம் என்கின்ற இனிமையான பதிவை இந்த நேரத்தில் சொல்லி திருவம்பாவைக்குள் நுழைகிறோம். திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய. ஆதியும் மல்தமும் இல்லா அரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்தடங்கள் மாலே வளர்நுதியோ வள் செவியோ நில் செவிதான் மாதேவல் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார மணியின் மேல் நின்றும் புரண்டு இங்கள் ஏதேனும் ஆகாள் கிழந்தாள் என்றே என்னே இதேயல் தோழி பரிசேலோர் எம் பாவா பாசம் பரம் ஜோதி கெல்வாய் இராப்பதல் நாம் பேசும் போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையி சீ சீவையும் சிலவோ விளையாடி ஏசும் ஈடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு பூசும் மலர்பாதம் கண்டருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பாரியாம் மாளேரோரியம் பாவா முத்தல்ல விண்ணகையான் முன் வந்து எதிர் எழுந்தில் அத்தன் ஆனந்தன் அமுதல் என் அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் தடை திறவாய் பத்துடை ஈசன் பழஅடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புல்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நினல் புடைமை எல்லோ மறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோ எம் பாவா உள்ளத்தில நகையாய் இன்னம் புலர்ந்து இன்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொடுள்ளவா சொல்லுவோம் எவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உன்னிற்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணி கூறையில் துயிலேலோ எம் பாவா மாலரியா நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேல்வாய் படிரே கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியா கோலமும் நம்மையாட்டுண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று கோலம் இடேனும் உணராய் உணராய் காண் ஏல குழலி பரிசேலோ எம் பாவா ஏல குழலி பரிசேலோர் எம் பாவா மானேனே நின்னலை நாளை வல்துங்களை நாடே எழுப்புவன்
என்றலும் நாணாமே. போன திசை பகராய் இன்னம் புலருள் தில்றோ வாணே நீலனே பிறவே அறிவறியா தானே வல்திம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வாழ்வார் கழல் பாடி வந்தோர் குண்வாய் திரவாய் ஊனே ஊருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோணை பாடேலோர் எம்பாவா அல்லே இவையும் சிலவோ பல அமரர் உன்னர்க்கு அறியார் ஒருவன் இரும் சீரால் சின்னங்கள் கேட்ப சிவனில் தேவாய் திறப்பாய் தென்னாயண்ணா முன்னம் ஸ்ரீசேர் மெழுகு ஒப்பா எல் நானை எல் நரையல் இன்ன முதல் எல்லோமும் சொன்னோம் கேள்வேராய் இன்னும் துயிலுதியோ வள் நெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே தூயிலின் பரிசேலோ எம் பாவா கோழி சிலம்பு சிலம்பும் குறுகு எங்கும் ஏழியம்பும்பெண் சங்கெங்கும் கேழில் பரம் ஜோதி கேழில் பரம் கருணை கேழில் விழும் பொருள்கள் பாடினோ கேட்டிலையோ வாழியதில் உறக்கமோ வாய் திறவாய் ஆழியா நண்புடைமை ஆமாறும் இவ்வாரோ மொழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோ எம்பாவா உன்னை பழம் பொருட்கும் உன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கு பேத்தும் அப்பெற்றியடே உன்னை பேரானாக பெற்ற உள் சீரடியோ உன்னடியாதால் படிவோ மாங்கவர்கே பாங்காவோ அல்லவரேயும் கண்ணவர் ஆவார் அவர் முகழ்ந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோ இல்லவகையே எமக்கெங்கோ நல்கூதியேல் என்ன கூறையும் ஏலோ எம் பாவா மலர் போரார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே வேதை ஒரு பால் திருமேனி புல்தல்லல் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் போத முலவா ஒரு தோழல் தொண்டருளல் கோதில் குளத்தரை தன் கோயில் பிணபிளை காண் ஏதவனூர் ஏதவள் பேர் ஆர் உச்சாரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவா மொய்யார் தடம் பொய்கை உக்கு மூகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் காணாரழல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறு மருகுள் மையா தடங்கள் மடல் தெய்மணவாழா ஐயாணியாட்கொண்டு அருளும் விளையாட்டி உய்வார்கள் உய்யும் வகை எல்லா முயில் தொழில்தோம் எய்யாம காப்பாயமையேலோர் எம் பாவா எய்யாமல் காப்பாயமையேலோ எம் பாவா அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடியில் மணித்தொகை வீரச்சார் போல் கண்ணார் இரவி கதிர்வல்து கார் கரப்ப
தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்குழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே இப்பும் புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் போற்றி அருளுகனில் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி வாழான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாமார்கள் நீராடேலோர் எம்பாவா போற்றியாமார்கள் நீராடேலோர் எம்பாவா விழாது பெய்க மலிபளம் சுரக்க மன்னன் கோல் முறை அரசு செய்க உறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் ஹரஹர நம பார்வதீபதயே ஹரஹர மகாதேவா சிவேல் முருகனுக்கு அரோஹரா எல்லோரும் நேரத்துடன் சென்று சேர வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணம் கொண்ட விழா ஏற்பாட்டாளர்களுடைய உணர்வை நாம் சிரமேற்கொண்டு தொடர்ந்து அடுத்த நிகழ்விற்கு வழி அமைகிறோம். மீண்டும் திருமுறை நம்முடைய திருநெறிய திருமுறை திருக்கூட்டத்தின் சிறந்த விழாவிலே பரந்த அடியார் திருக்கூட்டத்தோடு சந்திக்க பாலாண்டீஸ்வர பெருமானுடைய திருவடிகளே விண்ணப்பம் வைத்து அமைகிறோம். திருச்சிற்றம்பலம்.